ಮಾಂ ವಿಷ್ಣು ಪದಾಯ ಕೃಷ್ಣ ಪ್ರಶ್ನಾಯ ಭೂತಲೆ ಶ್ರೀಮದೇ ಭಕ್ತಿವೇದಾಂತ ಸ್ವಾಮಿನ್ ಇತಿ ನಾಮಿನೇ ನಮಸ್ತೆ ಸರಸ್ವತಿ ದೇವೇ ಗೌರವಾಣಿ ಪ್ರಚಾರಿಣೇ ನಿರ್ವಿಶೇಷ್ಯ ಶೂನ್ಯವಾದಿ ಪಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶತಾರಿಣೇ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧಾರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ. இந்த ஆச்சாரியர்களுடைய பாடல்கள் அதில் வந்து விபாவரிசேஷ பாட்டு நம்ம முத ரெண்டு லைன் பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் உள்ள கொஞ்சம் லைன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துட்டோம், இன்னைக்கு மூணாவது லைன் பார்க்கலாம். யசோதா தூலாலா கோவிந்தா கோபாலா பிருந்தாவானா புரந்தாரா ಗೋಪಿ ಪ್ರಿಯ ಜನಾರಾಧಿಕ ರಾಮನ ಭುವನ ಸುಂದರ ಭಾರ ಯಶೋದಾ ಧೂಲಲ ಗೋವಿಂದ ಗೋಪಾಲ ಬೃಂದಾವನ ಪುರಂದರ ಗೋಪಿ ಪ್ರಿಯ ಜನ ರಾಧಿಕ ರಾಮನ ಭುವನ ಸುಂದರ ಭಾರ. ಸೊ ಇಂದ ಲೈನ್ಸ್ಲ ಪಾಕಂಬೋದು ಯಶೋದಾ ಧೂಲಲ யசோதியாவுடைய செல்ல குழந்தையே, த டார்லிங்ஸ் ஆஃப் யசோதா அப்படின்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. யசோதாவது தூலலா, அவங்க கொஞ்சம் கூடிய குழந்தையே அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் எழுதுறாரு. ஸோ நிறைய ஆச்சாரியர்கள் வந்து யசோதா தேவியை வந்து மத்த தேவிகளோடைய கூட பாடியிருக்கிறாங்க. தமிழில் கூட ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன தவம் செய்தா நீ யசோதா அப்படின்னு. ஏன்னா யசோதா தேவி வந்து பகவான் அங்கே கோகுல்ல இருந்த லீலையில இருந்து பகவான் வந்து மதுரா போகிற வரைக்கும் அந்த பிரஜபூமியில உள்ள லீலைகளில் வந்து யசோதா தேவி தான் இருக்காங்க. அங்கே யசோதா தேவி தான் அதை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க. ராமரோடைய லீலையில வந்து ராமாயணத்தில் வந்து இருக்கு, ஆனால் எழுதப்படலை. கண்டிப்பாக ராமர் வந்து வளர்ந்து அங்கே வந்து கௌசல்ய தேவி, கைகேகி தேவி, சுமித்ரா தேவி அந்த பால லீலைகளை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க, ஆனால் அது எழுதப்படலை. ஆனால் கண்ணனுடைய லீலையோ 10வது காண்டு பாகவதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ பிரபாதா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் புக்கு 10வது காண்டு 4 புக்கு இல்லை மொதல் புக்கு வந்து பிரபாதா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்றாரு. அதை வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் அந்த புக்கையும் வந்து பிரபாதா வந்து எழுதி ஃபுல்லாகவே எழுதி கொடுத்துட்டு மறைஞ்சிடுறார். ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். யசோதாவுடைய பரம புருஷ கடவுள் வந்து எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தையா வந்து யசோதா மடியில் வந்து விளையாண்டு கொண்டு இருப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த நிறைய நாஸ்திகர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த சம்ரி வினோத் மாதிரி மக்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இது ஜாகிர் நாயக் மாதிரி மக்கள் இது போய் மண்டையில் அவங்களுக்கு வந்து புரியாது. அவ ஜானாதி மாமூதா மனுசிம் தனுமாஷித்தம் அவங்களுக்கு புரியாது. பரோக்ஷம் மமஜப்பிரியம் அவங்களுக்கு புரியாது. ஸோ பகவான் இங்கே யசோதாவுடைய செல்ல குழந்தையாகவே இங்கே இந்த பாட்டில் வர்ணிக்கப்படுது. கோவிந்தா கோபாலா, அடுத்தலாம் இங்கே யசோதா தூலலா கோவிந்தா கோபாலா கோபாலா கோபால் சொல்லுவோம். கோ கோபியர்களாக இருக்கட்டும், கோ கோபாசாக இருக்கட்டும், கோ கோமாதா கோ குழந்தைகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து பகவான் அவர்களை ரட்சிப்பார். இப்பொழுது இந்த விரஜபூமி மக்களை வந்து பகவான் ரசிக்கிறார். நம்மளும் வந்துட்டு இந்த பக்தி பாதையில் வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா நம்மளும் ஒரு விரஜபூமி மக்கள் மாதிரி தான் வாழ்வோம். நான் அங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, எங்கே நான் இருக்கிறேன், எங்கே என்னுடைய பக்தர்களின் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அங்கே நான் இருக்கிறேன். பகவான் நம்மளை நாம் நிச்சயமாக ரசிப்பார். நமக்கு அந்த உணர்வு வந்து ஆழமாக வரும். கோபாலா கோவிந்தா, பகவான் வந்து இந்த புலன்களுக்கு ஆன்மீக திருப்தியை வந்து பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பௌதிக இன்பத்தை நாம் பேசுறதில்லைங்க, ஆன்மீக இன்பத்தை பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அவர் வந்து கோவிந்தா, எனது கோவிந்தா என்ற பேர் வந்து ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் உள்ள பேர். ஆனால் அதை வந்து ரொம்ப இந்த இந்த நாஸ்திகனாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துக்களையவே இருக்கட்டும், அந்த பேரை வந்து ரொம்ப வெடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு.
பொதுவாகவே பேசுவாங்க இல்லையா, ஏதாச்சும் ஊற்றிக்கிச்சு, ஏதாச்சும் நாசமாக போச்சுன்னா அப்புறம் என்ன நாமம் போட்டுருச்சா, அப்புறம் நாமம் போட்டாங்களா, அப்புறம் கோவிந்தா ஆயிடுச்சா, கோவிந்தா போட்டுருச்சா, இப்படிலாம் பேசுவாங்க. இது நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில். ஸோ கோவிந்தா வந்து அது இல்லை. சங்கராச்சாரியர் சொல்கிறார், பஜ கோவிந்தா பஜ கோவிந்தா பஜ கோவிந்த மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷச துஷ்கிருன் காரணு. கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லு, கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லு, கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லுன்னு சொல்றார் சங்கராச்சாரியர். சம்பிராப்தே சந்நிகிதே கால பஜ கோவிந்த பஜ கோவிந்தா பஜ கோவிந்த மூடமதேன்னு சொல்றார். நம்ம சொன்னா சில பேருக்கு ஆத்திரம் வரும், ஆனா சங்கராச்சாரியர் சொல்றாரு, சிவபெருமானே வரார், சிவபெருமானே சங்கராச்சாரியரா வந்து சொல்றாரு, பஜ கோவிந்தா கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லு, அதுதான் உன்னை இரக்கம் தருவாயில காவந்து செய்யும், அதுதான் இறக்கம் தருவாயில காவந்து செய்யும். அதோட என்ன பாட்டில் அவர் சொல்றாரு, ஏ முட்டாளே சொல்றாரு. நம்ம சொன்னா சில பேர் கோச்சுப்பாங்க, சிவபெருமான் சொல்றாரு, ஏ முட்டாளே, துஷ்கரன் துஷ்கரன், இது எல்லாமே உன்னை காவந்து பண்ணாது. எது காவந்து பண்ணோம்? பகவானுடைய நாமம், கோவிந்த நாமத்தை சொல்லு காவந்து பண்ணோம். ஆனால் நம்ம இது இப்போ வந்து ஒரு கேலி கூத்து மாதிரி வந்து கோவிந்தா போட்டுருச்சா, நாமம் போட்டுருச்சா, இந்த மாதிரி நம்ம வெடிக்கிறோம். யார் வெடிக்கிறா? ஜம்ரி வினோதா, இல்லை ஷா சண்முக அப்துல்லாவா, ஃபிக்கிர் அப்துல்லாவா, இல்லை ஜாக்கீர் நாயக்கா, இவங்க வெடிக்கிறாங்களா, இல்லை இந்துக்களே வெடிக்கிறாங்களா? இந்துக்கள் தான் இதை வெடிக்கிறாங்க இல்லையா? நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் இதை. ஸோ அடுத்த லைன், கோவிந்தா கோபாலா யசோதா தூலாலா கோவிந்தா கோபாலா விருந்தாவனா புராந்தாரா. அந்த விரஜபூமியில் வந்து பகவான் லீலைகளை செய்து கொண்டு இருப்பார், அவருடைய லீலைகள் புராந்தாரா. இஸ் ஒண்டரிங் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் பிரஜாபூமியில வந்து பகவானுடைய லீலைகள் இப்ப வரைக்கும் அது எங்கெங்கு நடந்ததுன்னு வந்து நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி எழுதி கொடுத்ததுனால நம்ம அதை அனுபவிக்கிறோம். பிரபாதா அமெரிக்கக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்த போது, அதுக்கப்புறம் வந்து இங்க பிரபாதா எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆச்சாரியர்கள் வந்து இது ஏற்கனவே புக்கில் வந்து எழுதி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக எழுதி கொடுக்கப்பட்டது. மகாபிரபு வந்து ராதாகுன் போகும்போது கூட ராதாகுன் வந்து என்னமோ ஒரு குளம் நினச்சிட்டு தான் இருந்தாங்க அங்கே உள்ள மக்களுக்கு. அவங்களுக்கு தெரியல இது ராதையும் கிருஷ்ணரும், இங்கே கிருஷ்ணர் வந்து இந்த சர்வ நதிகளையும் அங்கே கொண்டு வந்தார் அந்த தண்ணிகளை. இந்த ராதாகுன் ஷாமகுன்ல குளிச்சம்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நதிகள் புனித நதிகளில் குளிச்சதற்கு சமானமாகும், அதற்கும் மேலே இந்த என பகவானுடைய பாதம் பட்ட இடம். ஸோ இந்த விரஜபூமியில புரந்தரான்னு சொல்லப்படுது. அப்புறம் இது வந்து இந்த லைன்லயே கோபி பிரியாஜனா ராதிகா ராமனா புவன சுந்தர பாரா. கோபி பிரியாஜன், கோபியர்களுக்கு வந்து பிரியமான பகவானே ராதிகா ராமனா. ஸோ இந்த ராதையோடைய பேர் இங்கே இருக்கு, ராமனா பகவான் வந்து இங்க ராமனா உங்களுக்கு இன்பத்தை கொடுப்பவராக இங்கே வர்ணிக்கப்படுது. புவன சுந்தர பாரா, புவனத்தையும் தாண்டி பகவானை தவிர சுந்தர யாரும் கிடையாது. எத்தனை ஆயிரம் தேவர்களா, எத்தனை ஆயிரம் தேவிகளோ, எத்தனை லட்சம், எத்தனை கோடி, 33 கோடியா எவ்வளையா இருந்தாலும் இதெல்லாம் பகவான் கிட்டிருந்து தான் அவர்களுக்கு போகுது. பகவான் கிட்டிருந்து தான் அவர்களுக்கு அனைத்து சக்தியும் கிடைக்கிது. அதுல அழகு வந்து பகவானுடைய கம்பேரிஷன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணான்னு சொன்னா எல்லாம் கவர்ச்சி. ஸோ இந்த எல்லா கவர்ச்சி வந்து யாருக்குமே கிடையாது, கிருஷ்ணாவுக்கு தான். ஸோ புவன சுந்தர பாரா, கோபி பிரியாஜானா கோபியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது, மஞ்சாரிகளுக்கு வேற எதுவுமே தெரியாது, ராதைக்கு வேற எதுவுமே தெரியாது கண்ணனை தவிர. ஸோ கிருஷ்ணரை தவிர எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அண்ட் இவங்களுடைய பாதத்துடைய பக்தர்களுடைய பாதத்துடைய 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 நம்ம வந்து அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம டைரக்டா போய் பகவானுக்கு சேவைகள் செய்வதோ ராதைக்கு சேவைகள் செய்வதோ கிடையாது, நம்ம பக்தர்களுடைய சேவைக்கு சேவை தான் நம்ம வந்து செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஸோ கோபி பிரியாஜனா ராதிகா ராமனா புவன சுந்தரா பாரா. கோபி பிரியாஜன, கோபியர்களுக்கு வந்து பிரியமானவரே ராதிகா ராமனா புவன சுந்தரா. ராவான தாக்கரா மாக்கன தாஷ்கரா
गोपीजना वस्त्रहारे ब्रजराराकला गोपावृन्दापला चित्तहारे बंसीदारे ರಾವಣ ತಾಕರ ಮಾಕನ ತಾಷ್ಕರ ಭಗವಾನೋಡೆ ಲೀಲೆಗಳಿಗೆ ಪಾರ್ಗ ರಾವಣ ತಾಕರ ಪತ್ತೆ ತಲೆ ಉಳ್ಳ ದಸಗ್ರೀವ ದಸಮುಖ ರಾವಣ ತ್ರಿಲೋಕೇಶ್ವರ ರಾವಣ ಅಪ್ಪುಗೆಯ ஒரு ರಾವಣ வந்துட்டு ಭಗವಾನ್ இப்படி முடிச்சிடுறார் ಮಾಕನ ತಾಷ್ಕರ போயிட்டு வெண்ணெய் எடுத்துட்டு இருக்கிறார் வெண்ணெயை போய் அந்த குரங்குகளோடு சேர்ந்து கொண்டு வெண்ணெய் எடுத்துருக்கிறாரோ அப்படி ஒரு பெரிய லீலையை செய்த பகவான் அவரால் அப்படி ஒரு பெரிய லீலையும் செய்ய முடியும் இப்படி ஒரு சின்ன லீலையும் செய்ய முடியும் இந்த சின்ன லீலை பௌதிக கண்ணால் பார்க்கறதுக்கு அது சின்ன லீலை மாதிரி இருக்கும் என்னடா அது குட்டி பையன் மாதிரி ஓடிட்டு போறாருன்றது ஆனால் அவரு அந்த செய்த லீலையை தான் இன்றைக்கு நம்ம ஆச்சாரர்கள் அனுபவிக்கிறாங்க அதை தான் நம்ம அனுபவிக்கிறோம் ஸோ பயங்கரமான லீலையும் செய்ய முடியும் எந்த லீலையும் செய்ய முடியும் அவரால் மட்டும்தான் செய்ய ஸோ இதுதான் சக்ஷாத் பகவான் அந்த லீலைகளை புரிந்து கொள்றதுக்கு வந்து நமக்கு ஆழமான உணர்வு வேணும் தினந்தூரம் 16 மாலை ஜபம் பண்ண விடாமல் ஜபம் பண்ண விட்டுட்டாலும் அதை ரிப்ளேஸ் பண்ணி 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 ஜபம் பண்ண எத்தனையோ வருஷங்கள் எடுத்தால் தான் இந்த உணர்வு வந்து நமக்கு கொஞ்சமாவது வரும் அதுலேயும் அபராதங்கள் செய்யாமல் இருந்தோம்னா தான் வரும் எல்லாம் வரவே வராது ஸோ ராவண தாக்கரா மாக்கனா தாஷ்கரா ராவண தாக்கரா மாக்கனா தாஷ்கர் ஸோ மாக்கன் வந்து அந்த மக்கன்சோறுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வெண்ணெய் மக்கனா அந்த தாஷ்கர் அதையும் அவர் பகவான் செய்கிறார் கோபிஜனா வஸ்திரஹாரி இதுதான் இவர்களுக்கு புரியவே புரியலை எது புரியல கோபியர்களுடைய ஆடை எடுத்தாரா புரியல ஸோ இந்த இந்த டாபிக் வந்து நான் இங்கே டீட்டெயிலாக போகலை நீங்கள் வந்து இந்த சகிர்நாய்க் டாபிக்கு கீழே வந்துட்டு அந்த அந்த ஒரு கிளாஸில் கே வீரமணி பற்றி நான் பேசியிருப்பேன் ஸோ அதில் வந்து இந்த டீட்டெயிலாக இதை நான் பேசிட்டேன் கோபிஜனா வஸ்திரஹாரி பிரிஜிரா ராக்கலா கோபா விருந்தாபாலா சிட்டாஹாரி வம்சி தாரி பிரிஜிரா ராக்கலா இந்த பிரிஜ பூமியில் அவருடைய லீலைகள் ஸோ திவோடிங்க இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் பிரிஜபூமி மாயப்பூர் இந்த பாரத பூமியில் உள்ள புனித ஸ்தலங்களுக்கு வந்து முடிஞ்சுதான் நீங்கள் போகணும் ஸோ நம்ம ரொம்ப பேர் வந்து இது சாரி நான் இதை சொல்கிறது தப்பாக எதுவும் சொல்லலை தோணுது சொல்கிறேன் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு தான் ரொம்ப போகிறதுக்கு விரும்புவாங்க ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு காசு போட்டால் காசு வரும் நான் வேண்டிக்கிட்டால் காசு எனக்கு வரும்னு சொல்கிற கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க இது உண்மை இது இல்லைனா அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை திருப்பதிக்கு போங்க ஆனால் பக்தியாக போங்க பக்தியாக போங்க காசாக போகாதீங்க ஆனால் மாயப்பூர் விருட்ச பூமியெலாம் வந்து காசுக்காக யாரும் போகிறதா கிடையாது பக்திக்காக தான் பக்தர்கள் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த புனித ஸ்தலங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர்லேருந்து நார்த்துலேருந்து சவுத்துலேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு வரைக்கும் பூரியிலேருந்து அந்த பக்கம் மகாராஷ்டிரா பாண்டப்பூர் வரைக்கும் அந்த புனித ஸ்தலங்கள் வந்து பாரத பூமியில் வந்து இப்போ இருக்கிற இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோ புனித ஸ்தலங்கள் இருக்குது இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பிறவியில் வந்து நம்ம எப்படியாவது பார்க்கணும் எப்படியாவது பார்க்கணும் ஒரு நரசிங்க கோயில்களை எடுத்துக்கோங்க எவ்வளியோ இருக்கு எப்படியாவது நம்ம இதெல்லாம் தான் பார்க்கணும் எங்கெங்கேயோ டூர் போகிறாங்களே கொஞ்சம் காசு இருந்தால் நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் கொஞ்சம் காசு இருந்தால் நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் கொஞ்சம் காசு தான் லண்டன் போகிறேன் புனித ஸ்தல இதுங்களுக்கு முத போங்க அப்புறம் மற்றதுக்கு பார்க்கலாம் அதை நான் டிவோடிங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ராக்காலா கோபா விருந்தா ஸோ இந்த கோபாஸ் இருக்கிறாங்க இந்த கவுட் பாய்ஸு ஸோ இவங்களையும் பகவான் பாதுகாக்க பாதுகாப்பார் அண்ட் பிரிட் சித்தாஹாரி வம்சிதாரி சித்தாஹாரி நம்மளுடைய மனதை சித்தா இந்த சித்தாலேருந்து தான் சிந்தா வார்த்தை வருது சித்தாஹாரி அந்த மனதை வந்து பகவான் திருடுவாராம் எப்படி வம்சிதாரி புல்லாங்குழலுடைய சவுண்டில் வந்துட்டு அவர் பகவான் வந்து நம்மளுடைய இதயத்தை கவர்றார் இது ரொம்ப ஆழமான விஷயம் இது புல்லாங்குழல் பகவானுடைய புல்லாங்குழல் சத்தம் கேட்கும்போது சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப குருவாயிர் குருவம் பூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதும் பறவையின் கணங்கள் கூடு திறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடக்க பறவையன்
கரவியன் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாற்ற இல்லாதே. இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த சிறு விரல்களில் வந்துட்டு அந்த புல்லாங்குழல ஊதும்போது பிரம்மா சிவ இந்திர அக்னி வாயு யமராஜ் எல்லாருமே வந்து அப்படி மெல்ட் ஆகுறாங்க, மெல்ட் ஆகுறாங்க. ஏன் மனிதன் மெல்ட் ஆகலை? அந்த தூய பக்தி இருந்ததுன்னா தான் மெல்ட் ஆக முடியும். சுயம்பு, நாரத, சம்பு, குமரா, கபிலா, மனு, பிரலாத, ஜானகா, பீஷ்மா, பாலி, வையாசிக்கு வயம் ஸ்லோகம் சொல்லப்படுது. இவ்வளோ பேர் கிருஷ்ணரோட லீலையில் வந்து இந்திரன்லாம் வந்து அப்படியே அழுகிறாரு அந்த லீலை முடிச்சதுக்கப்புறம். ஐயோ கிருஷ்ணா, நான் உங்களையா வந்து டெஸ்ட் பண்ண வந்துட்டேன். அப்படியே அந்த மகாபிரபுவோடைய லீலையில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இந்திர ஒஃபெண்ட் பண்ணி அங்கே உட்காந்து ஜபம் பண்ணுறாரு. அஃபெண்ட் பண்ணிட்டனே என்று என் அவர்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது. ஏன் நமக்கு வரலை? நம்ம இவ்வளோ வருஷம் இருக்கிறோமே, இவ்வளோ சான் பண்ணுறோமே, இவ்வளோ படிக்கிறோமே, புனித ஸ்தலம் போகிறோமே, ஏன் நமக்கு கண்ணில் கண்ணீர் வரலை? ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும், வைஷ்ணவா அபராதம் செய்யவே செய்யக்கூடாது. இதுக்கு மருந்தே கிடையாது. உண்மை பேசுறது வேற, அபராதம் சொல்றது வேற. தெரியாததை நாம் அபராதம் செய்து அதை தெரிஞ்ச மாதிரி வர ப்ரூவ் பண்ணி ஒரு பக்தருக்கு மேலே பழி சுமத்துறது மன்னிப்பு என்றைக்குமே கிடையாது. அந்த பக்தர் நேற்று வந்த பக்தனாக இருக்கட்டும், 40 வருஷம் பக்தராக இருக்கட்டும், யாராக வேணுனாலும் இருக்கட்டும், அந்த அஃபென்ஸை நம்ம ஏன் சொல்ல வரோன்னா, அந்த அஃபென்ஸை நம்ம பண்ணோன்னு சொன்னால் நமக்கு இந்த உண்மையான டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. சில ப்ரூபாதுக்கு ஜாய்.